காயில்னால முடி கொட்டதா ஆமா அப்படின்றவங்க ட்ரூனும் இல்ல அப்படின்றவங்க ஃபால்ஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சரை நான் வீடியோல சொல்றேன். ஹேர் ஆயில் பண்ணுறப்போ நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அந்த எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் அவங்க உமா. நிறைய பேர் என்ன நினைப்போம்னா ஹேர் ஆயில் நிறைய நேரம் வைக்கிறனால நிறைய பெனிஃபிட் வரும் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஹேர் ஆயில் நம்ம தலையில் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டேண்ட்ரஃபு அப்புறம் டஸ்ட்டு டர்ட்டு இது எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிடும். ஸ்கேல்ப் வந்து டர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹேர் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும். அட் த சேம் டைம் நிறைய ஹேர் ஃபாலும் ஆகும். அதனால எப்போவுமே ஹேர் ஆயிலை ஒரு 3-4 hours மட்டும் தலைக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஹேர் ஆயிலை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது. இது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலை வந்து லைட்டாக சூடு பண்ணி நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்டாக வந்து சட்டியில் எண்ணெயை போட்டு கொதிக்க வைக்காமல் ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மூணாவது மிஸ்டேக், நான் கூட இதை நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஹேர் ஆயில் வச்ச பிறகு ஒரு இழுத்து ஒரு பெரிய கொண்டை போட்டுருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பண்ணவே கூடாது. ஏன்னா ஹேர் ஆயில் வச்ச பிறகு நம்ம முடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறனால நம்ம டைட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் ஒரு டைட்டாக இறுக்கி பின்றப்பையோ இல்லை டைட்டாக இந்த மாதிரி கொண்டை போடுறப்போ என்னாகும் அப்படின்னா முடி வந்து லூஸ் ஆகிடும். அதனால் முடி வந்து நிறைய உதறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து தலைக்கு எண்ணெய் வச்சதுக்கப்புறம் டைட்டாக பின்னக்கூடாது ஒரு டைட்டாக எந்த ஹேர் ஸ்டைலும் வைக்கக்கூடாது. அதுக்கடுத்தது இதோட எக்ஸ்டென்ஷன் தான். எண்ணெய் வச்ச பிறகு தலையை சீப்பு வச்சு சீவுறப்போ இதே மாதிரியான ஹேர் ஃபால் பிரச்சனைகள் நிறையாகும். அதனால் எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா சிக்கன்லாம் எடுத்து நல்லா சீவி வச்சுக்கோங்க. அடுத்த மிஸ்டேக் வந்து ஹேரை வந்து ப்ராப்பராக ஆயில் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேர் ஆயில் எடுத்து அப்படியே நம்ம தலையில் எப்படி இப்படியே தேய்ச்சிட்டு போயிடுவோம். பட் ஆனால் ப்ராப்பராக செக்ஷன் பை செக்ஷனாக நம்ம வந்து ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணும் போது நல்ல பெனிஃபிட் இருக்கும். நம்ம ஸ்கேல்பில் ஃபுல்லாக அது மசாஜ் ஆகும். ஆல்சோ வந்து எல்லா இடத்துக்குமே ஆயில் போயிடும். அதனால் வந்து நல்ல க்ரோத் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம என்ன நினைப்போம்னா நல்ல ஹேரை வந்து அப்படியே ஆயிலில் நினச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடி பயங்கரமாக வளர்ந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா எண்ணெய் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஷாம்பு போடுவோம். அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து ஹேர் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். அதனால் வந்து எண்ணெய் தேய்ச்சதுக்கான பலனே வந்து உங்களோட ஹேருக்கு கிடைக்காது. அதனால் எப்போவுமே வந்து ஹேர் ஆயிலை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹேர் ஆயில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து இன்னும் தேவை அப்படின்னா அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ வந்து அதை மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மசாஜிங். ஹெட் மசாஜ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஜென்டலாக வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம முடியெலாம் வந்து சிக்காகி உடையாமல் இருக்கும். முக்கியமாக வந்து எண்ணெய் வச்சதுக்கப்புறமும் நம்ம ரொம்ப 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 ஜென்டலாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் ரொம்ப ஜென்டலாக பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல்ப் மசாஜர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து சிலிக்கான் அப்படின்னால நீங்கள் என்ன தான் இங்கே ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த மசாஜருக்கு வந்து அவ்வளோவா ப்ரெஷர் போகாது. அதனால் வந்து ஜென்டலாக உங்களோட ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா இடத்தையுமே அது மசாஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். விச் இஸ் அ குட் திங். நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணும் போது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஆயில்னால முடி கொட்டுமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ அப்படி தான். ஹேர் ஆயில் பண்ணும் போது நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ்னால முடி வந்து நிச்சயமாக கொட்டும். பட் ஆனால் ஹேர் ஆயில்னால வந்து நமக்கு முடி கொட்டாது. ஹேர் ஆயில் வந்து நமக்கு ஹேர் க்ரோத் கொடுக்குது இல்லைனா வந்து ஹேர் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றதுக்கு எந்த விதமான சாலிட் ப்ரூஃப்ஸுமே இல்லை. எல்லோரும் சொல்கிறத வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த விதத்தில் வந்து ரோஸ் மெரி ஆயில் அப்புறம் சில ஆயுர்வேதிக் ஆயில் வந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம காது மூலமாக கேட்ட செய்தியை தவிர அது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். கிவ்அவே நடந்துகிட்ருக்கு. கிவ்அவேயோட ரூல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் கொட்டுது கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சொட்டெல்லாம் உழுகுது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நல்ல சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆட் டு தட் இந்த மாதிரியான சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களோட ஹேர் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த நோட்டோட டாடா பை பை ஃப்ரம் உமா. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.